ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான்ப்பா போட்டியே இப்படி தாங்க அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு பாஜகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு பாவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து செய்தியாளரை வந்து தெருக்கி விட்டாருங்க என்ன வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா நீங்க இந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க பாஜக வந்து தனித்து பூட்டிட போறீங்களா நீங்க டிஸ்கஸ் பண்ணத வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது கட்சியை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றத தேவைப்படுறப்ப நாங்க மக்கள் கிட்ட வந்து சொல்லிக்குவோம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி வந்து சொல்லிட்டாருங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தியாளர் என்ன கேட்டார்னா நீங்க அதிமுக விட்டு பிரிஞ்சு வந்தவனே நீங்க வருத்தப்படுறீங்களா அதிமுக கூட்டணி உடஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருனா என்னோட நோக்கம் என்னன்னா தமிழகத்துல பாஜக வந்து வளர்க்கணும் இதனால வந்து எங்க கட்சிக்குள்ள இன்னொருத்தவங்க வந்தாலும் கவலைப்பட மாட்டேன் அதே மாதிரி அவங்க போனாலும் நான் வந்து வருத்தப்பட மாட்டேன் என்னோட நோக்கம் ஃபுல்லாவே தமிழகத்துல பாஜகவை வளர வைக்கணும் அப்படின்றதான் நோக்கம் தான் நான் பாடுபட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த விஷயத்துக்கும் சூப்பரா வந்து பதில் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன கேள்வி கேட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி வந்து தேர்தல் வந்து இருக்கும் அதிமுக விச பாஜக அப்படிதான் வந்து இருக்குமான்னு வந்து கேட்டிருக்காரு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா எங்களுக்கு எப்பயுமே டார்கெட் வந்து திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து திமுக பாஜக மத்தியில வந்து ஆட்சியில வந்து இருக்கோம் தமிழகத்துல வந்து திமுக வந்து ஆட்சியில வந்து இருக்காங்க அதனால எங்க ரெண்டு பேருக்கும்தான் வந்து போட்டி வந்து இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சொல்லிருக்காரு ஆனா இன்னைக்கு அவர்கள் விஷயத்துல ஊடகங்கள் வந்து இஷ்டத்துக்கு உருட்டி விட்டுட்டாங்க ஏன்னா இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்து அவர்கள் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு உடனே ஊடகங்கள் என்ன நியூஸ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் இந்த கூட்டம் வந்து நடக்க போதா இன்னும் அண்ணாமலை அவர்கள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ள வந்தாரு உள்ள வந்தவனே மனுஷன் என்ன சொன்னார்னா ஊடக நண்பர்கள் எல்லாருமே ஒரு முக்கால் மணி நேரம் வெளியருங்கப்பா நாங்க வந்து எங்க கட்சியை பத்தி இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊடகங்களை வந்து விரட்டி விட்டுட்டாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அவர்கள் என்ன சொன்னதா தகவல் வந்து பாஜக தொண்டர்களுக்கு அவர்கள் அட்வைஸ் பண்ணிருக்காரு ஏழு மாசம் வந்து கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு பயங்கரமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்பதான் நம்ம தேர்தலில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னதா தகவல் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ்

உருட்டுருவாங்க நம்மளை பத்தி கதை எழுதிருவாங்க அதனால நம்ம ஒரு மாஸ்க்கு ரெண்டு மாஸ்க சேர்த்து போட்டுட்டு கூட பிரஸ் மீட் வந்து கொடுத்துருவோம் இதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடக நண்பர்களை பத்தி ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்